சங்கர், ஒரு ஆண் விருப்பப்பட்டா இரண்டு மூன்று பெண்களை திருமணம் செய்யலாம்னு சொன்னீங்க, அதே ஒரு பெண் விருப்பப்பட்டா ரெண்டு மூணு ஆண்களை திருமணம் செய்யணும்னு சொல்றாரு. சங்கர் என்ற சகோதரர் கேள்வி கேட்டுக்கிறாங்க, ஒரு ஆண் விருப்பப்பட்டால் ஒன்றுக்கு மேல் பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஒரு பெண் விருப்பப்பட்டால் ஏன் ஒன்றுக்கு மேல் ஆண்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது? கேள்வி நியாயமான கேள்வி, ஏன்னா ஆண் பெண் சமம் என்கிற கருத்து தான் கேள்வி வருது. கேள்வி நியாயமான கேள்வியாக இருந்தாலும் முதல் பதில் என்னவென்று சொன்னால், நான் கடைசியாக சொன்ன பதில் தான் என்னது, நமக்கு இந்த கட்டளை, உங்களுக்கு இது அனுமதி, உங்களுக்கு இது அனுமதி என்று சொன்னது யார்? இறைவன். அப்ப இறைவனுக்கு தெரியும் இது ஆணுக்கு ஓகே, இது பெண்ணுக்கு ஓகே இல்லை. இது முதல் பதில். ஏன் சொன்னா ஆணும் பெண்ணும் சேம் கிடையாது. அது இந்த பதிலுக்காக நான் சொல்லக்கூடிய விளக்கம். ஆணும் பெண்ணும் ஒரே மாதிரியா? ஒரே மாதிரி எல்லாம் கிடையாது. ஆணும் பெண்ணும் டிஃபரெண்ட் தான். இப்ப உதாரணமாக பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கூட கேட்போம் நம்ம, ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லக்கூடிய அந்த சமம்ங்கிற பாயிண்ட் நான் ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், பதில் வருவதற்காக. ஆணும் பெண்ணும் சமம் என்று கருதக்கூடிய மக்கள் பிளஸ் டூ எக்ஸாம் நடக்குது, அப்ப ஆணையும் பெண்ணையும் ஒரே மாதிரி வச்சு எக்ஸாம் நடத்துறாங்க. ஏன் ஆணும் பெண்ணும் சமம்? ஓகே, 100 மீட்டர்ஸ் ஓட்டம் நடக்குது, ஆணும் பெண்ணும் சமம், ரெண்டு பேரும் ஓட ஓட ஓடாமா நடக்குமா? யார் ஜெயிப்பாங்க? ஆல்வேஸ் ஆம்பளை தான் ஜெயிப்பாங்க. ஆம்பளை கடைசி ஓடுறவங்க கூட பொம்பளை மேட்ச்ல விட்டா கோல் பண்ணி எடுத்துவாங்க. அப்ப இன்னொரு நோ 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 அது கிடையாதுப்பா, இது பொம்பளைங்க டிஃபரெண்ட். ஏப்ப நீ தான் இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருந்த, ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லிட்டு இருந்த, ஓகே ஓடவான்னு சொன்னா இல்லைன்னு ஓடி போயிருந்த, அப்ப எப்ப சமம் இல்லைன்னு சொல்லு. அப்ப என்ன விளங்குது? சமம் கிடையாது. அதெல்லாம் சும்மா என்னது பேசுறதுக்கு சமம் சமம் சொல்லிக்கிறான். கரெக்டா சமமான சமம் இல்லை. பெண்களுக்கு என்று சில சிறப்புகள் இருக்கின்றன, சில பலகீனங்கள் இருக்கின்றன. ஆண்களுக்கு என்று சில பலங்கள் இருக்கின்றன, சில பலகீனம் இருக்கின்றன. ரெண்டு பேரும் அந்த அளவுகளை வைத்துக் கொண்டு சமம் தானே இல்லாமல் சமம் என்று சமம் அல்ல. புரிஞ்சுதா உங்களுக்கு? இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப ஆணுடைய மனநிலை அவனுடைய, ஏன்னா ஆணுடைய மூளையும் பெண்ணுடைய மூளையும் ஒரே மாதிரி செயல்படுவதில்லை. ஆண்கள் ஒரு மாதிரி சிந்திப்பாங்க, பெண்கள் இன்னொரு மாதிரி சிந்திப்பாங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய மேலைநாட்டு அறிஞர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், Men are from Mars, Women are from Venus அப்படின்னு. அதனுடைய மீனிங் என்ன? ஆண்கள் எல்லாம் செவ்வாய் கிரகத்திலிருந்து வந்தவர்கள், பெண்கள் எல்லாம் வீனஸ் கிரகத்திலிருந்து வந்தவர்கள். ஏன் அப்படி எழுதினான்னு சொன்னா, ரெண்டு பேரும் ரெண்டு டிஃபரெண்ட் கிரகத்திலிருந்து வந்த மாதிரி அவங்களுடைய செயல்பாடு இருக்குது. ஆம்பளை நினைக்கிற மாதிரி பொம்பளை நினைக்கிறே, பொம்பளை நினைக்கிற மாதிரி ஆம்பளை நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு பேருடைய மூளையும் வேற வேற மாதிரி வேலை செய்யுது. இப்ப பல வகையில பார்த்தா ஆண்களுடைய திங்கிங், அவங்களுடைய சைக்காலஜி, அவருடைய செயல்பாடு, அவருடைய உடல் ஆற்றல் எல்லாம் டிஃபரெண்ட், பெண்களுக்கு டிஃபரெண்ட். இப்ப இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது இறைவன் தீர்ப்பு என்ன வழங்குகிறான் என்று சொன்னால், உங்களை செட்டப்புக்கு, உங்களுடைய சிந்தனைக்கு, உங்களுடைய உடல் அமைப்புக்கு இது உங்களுக்கு அனுமதி, பிளஸ் இந்த அனுமதி உங்களுக்கு தேவை. பெண்களுடைய செட்டப்புக்கு, அவருடைய உடல் அமைப்புக்கு, அவருடைய அறிவாற்றலுக்கு, அவருடைய சிந்தனை சக்திக்கு இது தேவையில்லை. ஆகவே இந்த செட்டப் ஏற்படுத்தப்படுது. நம்ம சிந்திச்சு பார்ப்போம், ஒரு ஆண் நாலு பெண்ணை திருமணம் செய்தார், குழந்தை பிறந்தா யார் தந்தை யார் தாய் எல்லாத்தையும் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? ஒரு பெண்ணு நாலு ஆணை திருமணம் செய்தார், குழந்தை பிறந்தா சண்டை நடக்கும், டேய் என் பிள்ளை இல்ல உன் பிள்ளை இல்ல, கரெக்டா இல்லையா? கடைசியில எல்லாரும் பிள்ளையை விட்டுட்டு பொம்பளை விட்டு ஓடிவிடும், இப்படிதான் நடக்கும். அப்ப ஏன் நீங்க சொன்ன டிஎன்ஏ டெஸ்ட், அது இன்னைக்கு ஓகே, 10 வருஷம் 50 வருஷம் முன்னாடி வாய்ப்பில்லை. எல்லா காலத்தையும் குறைந்தக்கூடிய மாதிரி தீர்ப்பு இருக்க வேண்டும் என்பது ஒண்ணு. பெண் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? ஒருத்தன் ஒருத்திய கண்ணியா போனாலே பிரெக்னன்ட் ஆயிட்டான்னு சொன்னா, ஒரு ஒன்பது மாசத்துக்கு பல வகையான சிரமங்கள் இருக்கின்றன, பால் ஊட்டும் போது சிரமங்கள். அப்ப இருக்கிற ஒரு ஆணையை என்ன செய்ய முடியாது, அவளால் திருப்திப்படுத்த முடியாத சூழல் ஏற்படும், மாதவிடாய் வருகின்ற பொழுது பிரச்சனை. அப்ப ஒண்ணுக்கு நாலு இருந்தா எப்படி இருக்கட்டும், அடித்தடி தகராறு தான் நடக்கும். சரி வர, அப்ப இப்படி பாருங்க. அதே போல ஒரு பெண் பல பார்ட்னர்களோடு, ஆண் பார்ட்னரோடு இருந்தால் பாலியல் நோய்கள் பரவுவதற்கு சாத்தியம் அதிகம் என்று மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஆனா ஒரு ஆண் பல பெண்களோடு இருந்தால் என்ன கிடையாது, பல பெண்கள் அனுமதிக்கப்பட வரையில கண்ணாபுரம் போன பிரச்சனை வந்துடும், அதான் எய்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அவன் ஒரு குறிப்பிட்ட அந்த லீகல் அனுமதிக்கப்பட்ட வட்டத்துக்கு உள்ள ஒன்னுக்கு மேற்பட்ட பெண்ணோடு மனைவியலோடு இருந்தான்னு சொன்னா அவனுக்கு என்ன கிடையாது, இந்த மாதிரிப்பட்ட பாலியல் நோய்கள் வருவதற்கு சாத்தியம் இல்லை. இப்படிப்பட்ட பல காரணங்களினால், அதே மாதிரி மென்டாலிட்டி சைக்காலஜி படி ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை விரும்பக்கூடிய தன்மை ஆண்களுக்கு இருக்கிறது, ஆனா பெண்களுக்கு அப்படி கிடையாது. பெரும்பாலான பெண்கள் ஒரு ஆணை நம்பி வாழக்கூடிய சூழல் இருக்கிறது. அதே போல ஆணை பொறுத்த வரைக்கும் அவனது அழகு எப்படி இருந்ததுன்னா, அவன் 50 வயசு ஆனாலும் எப்படி இருப்பான்? இப்போ ஒரு ஆணுக்கு திரும்ப குழந்தை பிறகு, ரெண்டு குழந்தை ஒரு ஆண் பெற்றுட்டான்னு சொன்னா அவன் உடம்புல ஏதாவது வித்தியாசம் இருக்கான், அவன் அதே மாதிரி தான் இருக்கான். ஆனா ஒரு பெண் ரெண்டு குழந்தை பெற்ற என்னாச்சு, பெரிய டிஃபரன்ஸ் பார்க்கலாம். அப்ப பெண்கள் தங்கள் அழகு இருக்கும்போதுதான் ஆண்கள் மத்தியில பல ஆண்களுக்கு முன்னாடி போக முடியுமே இல்லாமல்,
அவர்களுக்கு பின்னாடி உள்ள காலத்தில் என்ன செய்ய முடியாது, தாளம் இல்லாத பொழுது அவர்கள் யாரையாவது ஒரு ஆணை சார்ந்து அவனை நம்பித்தான் இருக்க வேண்டியிருக்கு. இப்படிப்பட்ட பல சிக்கல் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே இதையெல்லாம் அறிந்த இறைவன் சரியான தீர்ப்பு என்ன வழங்கியிருக்கிறான், ஆண்களுக்கு இது தேவை, இது சமுதாய நலனுக்கு அவசியம், பெண்களுக்கு இது தேவையில்லை, இது சமுதாய நலனுக்கு அது சமுதாய நலனை கெடுக்கக்கூடியது என்ற இந்த அடிப்படையில் இறைவனுடைய தீர்ப்பு. அப்ப நம்ம சொன்ன விளக்கங்களும் அதிகபட்சமான விளக்கங்கள், ஆனால் அடிப்படையில் காரணம் என்ன, இது இறைவனுடைய வழிகாட்டுதல் என்ற அடிப்படையில் இது பின்பற்றப்படுகிறது.